அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி அக்டோபர் 31 சந்தை எப்படி முடிவுற்றுக்கிறதுன்னு, நாளை தினத்துக்கான லெவல்ஸாக ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டி வந்து 18,000 மேல் சென்று முடிவுற்றுள்ளது. ஆனால் ஒரு சேரப் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு நடந்த நிகழ்வாக இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு 18,000 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு லெவல். அதை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் இன்று இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போது அதற்குண்டான காரணம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, முக்கியமாக இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். நம்ம சொல்லியிருந்தோம், இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தாலே மார்க்கெட் வால்டைல் இருக்கும், ஒரு மொமெண்டம் இருக்காது, அது ஆப்ஷன் பையருக்கு உண்டான நண்பன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்மளுடைய பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வர்த்தகம் ஏற்படும். ரைட் பண்ணவங்களுக்கு உடனே ப்ரீமியம் விரைவாக கரையாது, நம்மளுக்கு ப்ரீமியம் மல்டிப்பிள் ஆகிறதும் விரைவாக நடைபெறாது. இந்த இடத்துல வர்த்தகம் செய்வதை விட வர்த்தகம் செய்யாமல் இருப்பதே நம்ம ஆப்ஷனுக்கு செய்யக்கூடிய வியாபாரத்தில் நம்மளோட முதலீட்டுக்கு செய்யக்கூடிய நன்மையாக அமையும். இதை வந்து நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் எப்படி, ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு என்ன நம்மளாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைய தினம் அதே போல் தான் நடைபெற்றது. நம்மளுடைய குறுகிய டாப், அதாவது டாப் ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த டாப் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து வைட் ரேஞ்சோட டாப்புக்கு மூவ் ஆகிருக்கு. ஆனால் அது டச் ஆகலை. அப்போ மார்க்கெட்டில் பாருங்கள் எவ்வளவு வேல்யூம் இல்லாத விஷயத்தை காமிச்சிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. இந்த சுவாரஸ்யம் இன்மைக்கு காரணம் என்னங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம். இன்றைக்கி மொத்தமாகவே ரேஞ்ச், ஹைக்கு லோவுக்குள்ள ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 122 புள்ளிகள். இப்போ அட்டவணையில் 18,000 கால் 17,900 புட் முடிஞ்சிருக்காங்க. மார்க்கெட் 18,000 மேலே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 18,200 கால் 18,000 புட், 18,100 கால் 17,900 எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 17,800 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை வந்து 17,800 18,200 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 18,000 ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 80% கிடையாது. நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கடினம். 20% நம்மளுக்கு அப்பாற்பட்டு நடக்கலாம் ஒழிய 80% பெரிய கேப் அப் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ சந்தை 18,000 கால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 64 ரூபாய் லோ அப்படின்னா, மார்க்கெட் இந்த 64 ரூபாய் லோ பிரேக் பண்ணுற வர நம்மளுக்கு 18,064 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். 17,900 புட்டு 60 ரூபா லோ அப்படிங்கும்போது, இந்த 60 ரூபாய்க்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மார்க்கெட் 17,840 எப்போது வேண்டுமானால் வரலாம். அப்போது ரேஞ்ச் 17,840 18,064 இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிமாண்ட் ஜோனை காமிக்கிறது. அப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா நம்மளுக்கு 115 ரூபாய், அப்போ 18,115, அதே மாதிரி 17,900 110 ரூபாய், அப்போது 17,790, அப்போ 17,790 டு 18,115 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அனைவருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஐ இம்ப்ளைட் வாட்லி 14 அண்ட் 17 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் இன்மை, அதை மிகைப்படுத்தின மதிப்பு இல்லை. இந்த மிகைப்படுத்தின மதிப்பு இல்லை அப்படிங்கும்போது எதிர்பார்ப்பு, சந்தையில் எதிர்பார்ப்பு அதிகமாக இல்லை. அப்போ டைம் வேல்யூ குறைவாக உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100,000 ரூபாய்க்கு ஒரு இடத்த நம்ம வாங்குகிறோம். ஒரு மாதம் 2 மாதத்துலேயே அது 200,000 ஆகும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் அது என்ன ஆகணும், நிறைய பேர் ஆர்வத்தை காட்டுவாங்க அதை இடத்த வாங்கலான்னு. நீங்கள் 100,000 ரூபாய்க்கு வாங்கினா அது 1,06,000 ரூபாய், 1,06,000 ரூபாய் தான் ஆகும், அல்லது 1,10,000 ரூபாய் தான் 1 வருடத்தில் ஆகும் அப்படின்னு ஒரு இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அதுபோல் இப்போ எதிர்பார்ப்பு குறைவாக இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கிறனால என்ன ஆகும்னா, ஆப்ஷன் செல்லருக்கு பிரச்சனை. ஆப்ஷன் செல்லருக்கு இது பிரச்சனை. என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கும், ரிஸ்க் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ என்னென்னா, இவங்க ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு போல் ஃப்யூச்சரையே ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஆப்ஷன் ஃப்யூச்சர் மைனஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி, அதாவது ஆப்ஷன் ஈக்குவல் டு ஃப்யூச்சருங்கிற இடத்துல இருக்குது. அப்போ ஆப்ஷன் செல்லருக்கு என்னாகும், ஃப்யூச்சரை வர்த்தகம் செய்கிற மாதிரியே இருப்பதனால அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை ஒரு 100 ரூபா பொருள்
130 ரூபாய் இருக்குன்னா அந்த 30 ரூபாய் அதிகமாக இருக்குது. அந்த 30 ரூபாய் அதிகமாக இருக்கிறது டைம் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த டைம் வேல்யூ குறையிறதுனா ஆப்ஷன் செல்லில் இருக்க லாபமே. ஆனால் இந்த இடத்துல என்னாங்கன்னா 100 ரூபா பொருள் இப்போ 105 ரூபா தான் இருக்குது. அப்போது செல்லடிக்கிறவங்களுக்கு இந்த 5 ரூபா தான் லாபம். அப்போ இந்த 5 ரூபா லாபத்தை வைத்து அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஆப்ஷன் செல்லருக்கு இந்த மிகைப்படுத்துகிற மதிப்பு குறைவாக இருக்கிற வர நண்பன் கிடையாது, எதிரி ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை. ஆனால் ஒன்று என்னென்னா, மார்க்கெட்டில் ஒரு பெரிய வாழ்க்கை, இப்போ திடீர்னு மார்க்கெட் மேலே போகும், திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும், அந்த மாதிரி போக்குவரத்து இப்போ இருக்காது. அந்த மாதிரி மார்க்கெட்டோட போக்கு இந்த இடத்துல இருக்காது. இப்போ நிஃப்டியோட குறுகிய எல்லை அப்படின்னு பார்த்துட்டா 17,990 18,110, ஒயிட் ஜோன் 17,790 18,609, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,074 18,136 18,231, சப்போர்ட் லெவல் 17,980 17,927 17,839 ஆக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோட மூமெண்டம் பார்த்தீங்கன்னா 0.77% வந்து பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.27. அப்போது பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி தான் பலமாக இருந்திருக்கு. அப்போது இன்றைக்கி கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க முயற்சி பண்ண வந்த நிஃப்டிக்கும் புட் ஆப்ஷன்ஸை வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதர்வைஸ் காலை ரைட் பண்ணியிருந்தாலே போதும், புட்டை ரைட் பண்ணியிருந்தாலே போதும், ரெண்டுமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருந்தது. இன்றைக்கி மொத்த ரேஞ்சை பார்த்திங்கன்னா வெறும் 250 புள்ளிகளும் கூட கிடையாது பேங்க் நிஃப்டி. அப்போது ஒரு நாளோட ரேஞ்சை நம்மளுக்கு 500 புள்ளி வேணும், அந்தளவுக்கு போக்குவரத்து இல்லை. அதற்காரணம் பாருங்கன்னா 41,300 காலும், 41,200 புட்டும், 41,200 காலும், 41,000 புட்டும், 41, அப்போது 41,000 41,500 வரை நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. அதனால் 41,500 மேல் சென்றாலோ இல்லை 41,000 கீழ் சென்று நிலை பெற்றாலோ சந்தையுடன் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இதுலேயும் பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நேற்று கொஞ்சம் குறைவாக இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மூமெண்ட்டே இல்லை. அதனால் இது NR4 NR7 கான்செப்ட் பார்த்தா மிக குறுகிய எல்லை அமைஞ்சிருக்கு. அதனால் இப்போ ஒரு பெரிய எல்லை நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் நிஃப்டி மட்டும் அக்ரெசிவாக போச்சு. அப்போ அக்ரெசிவ்ங்கிறது ஒரு சேர பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ அந்த போக்கு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியும் துணை கொண்டால் மட்டுமே அதனுடைய போக்கு நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 41,973 டு 41,642, ஒயிட் ஜோன் 41,631 டு 41,969, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 41,520 41,642 41,751, சப்போர்ட் லெவல் 41,070 41,973 41,798 இருக்கும். இதை வந்து நம்ம ஆப்ஷன், இதை எப்படி இந்த லெவல்ஸ் எடுக்கணும், சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற கட்டண பயிற்சி இருக்குது. அது நவம்பர் 12 தோங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும், 8144220532 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ணிச்சாங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தின் மூலியமாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனால் ஆப்ஷனை பொறுத்தவரை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.